எட்டாவது ஆண்டாக புதிய தலைமுறையின் சக்தி விருதுகள் வழங்கும் விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ், அவரோடு பேசலாம். சுரேஷ், விருது வழங்கும் விழாவிற்கான ஏற்பாடுகள் எப்படி செஞ்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் விருது வாங்க இருக்கிறாங்க? கார்த்திகா, இந்த புதிய தலைமுறையின் சக்தி விருதுகள் 2024 இந்த விழா என்பது சென்னை நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வர்த்தக மையத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது. ஆண்டுதோறும் புதிய தலைமுறை சார்பில் சிறந்த ஆளுமைகளை தேர்வு செய்து அவர்களை கண்டறிந்து ஊக்கப்படுத்துவதை தனது ஒரு முக்கிய பணியாக புதிய தலைமுறை செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழன் விருதுகள், அதேபோன்ற ஆசிரியருக்கான விருதுகள் மற்றும் பெண்களுக்கான சக்தி விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. 8வது ஆண்டாக இந்த ஆண்டு சக்தி விருதுகளுக்கான விழா ஏற்பாடுகள் மிக கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 6 பிரிவுகளின் கீழ் பல்வேறு திறமைகளை உள்ளடக்கிய பெண் ஆளுமைகளை தேர்வு செய்து இந்த விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் துணிவு, திறமை, புலமை, அதேபோன்று கருணை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் இந்த ஆளுமைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இவர்கள் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக அவர்கள் முக்கிய துறைகளில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய பெண் ஆளுமைகளை தேர்வு செய்து இந்த விருது என்பது வழங்கப்படுகிறது. பெண் ஆளுமைகள் தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்கும் பொழுது அவர்கள் அடுத்த நிலைக்கு சமூகத்துக்கு மேலும் பணியாற்றுவது மட்டுமில்லாமல் இவர்களைப் போல் பலரும் ஊக்கப்படுத்தப்படுவார்கள் என்பதற்காக இந்த விருது என்பது புதிய தலைமுறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக நந்தம்பாக்கத்தில் செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணிக்கு இந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. பல்வேறு ஆளுமைகள், தொழில் முனைவோர், கல்வியாளர்கள், திரைத்துறையினர் உள்ளிட்டோர் இந்த விருது வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கிறார்கள். தற்போது நிலையில் நம்மோடு இந்த விருது வழங்கும் விழாவில் பங்கேற்க மகளிர் பலரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட கேட்கலாம் இந்த விருது வழங்கும் விழா எப்படி இருக்குன்ட்டு. இந்த விருது வழங்கும் விழா புதிய தலைமுறை நடத்திட்டு வருது 8வது வருஷமா, எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? புதிய தலைமுறை மகளிருக்கான சக்தி விருதுகள் கொடுத்துட்டு வராங்க. பல கேட்டகரியில் இருக்க பெண்கள் சாதிச்சது, அவங்க பண்ண ஒர்க்ஸ், அது அடிப்படையில் விருது கொடுத்துட்டு வராங்க. இது புதிய தலைமுறை சிறப்பாக பல வருஷமாக கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் பல பிரம்மாண்டமாக நல்ல சிறப்பாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கறது எங்கள் மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், லைக் ஆல் த ஃபீல்ட், எல்லா யங் ஜென்ரேஷனுக்கும் இது ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த மாதிரி பல கேட்டகரிஸில் அவங்களோட அச்சீவ்மெண்ட் கேட்ட கொடுக்கறது அவங்களோட ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எங்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு புதிய தலைமுறைக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ கார்த்திகா. இங்கே இருக்கக்கூடிய மகளிர் சொன்னது போலவே புதிய தலைமுறை தொடர்ந்து பல்வேறு துறைகளிலும் முன்னேறி வரக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துவதை தனது ஒரு கடமையாகவே செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் மகளிருக்கான முக்கியத்துவத்தை அளிக்கும் வகையில் இந்த சக்தி விருதுகள் என்பது 8வது ஆண்டாக இந்த ஆண்டு கொடுக்கப்பட இருக்கிறது. இதற்காகத்தான் தற்போது பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விருது வழங்கும் விழா என்பது தொடங்க இருக்கிறது. அதற்காக முழுவீச்சில் தற்போதைய நிலையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு நம் ஒளிப்பதிவாளர் முரளி காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் தான் இன்னும் சிறிது நேரத்தில் இந்த விழா என்பது தொடங்க இருக்கிறது. விழாவுக்கான சிறப்பு விருந்தினர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழாவில் விருது வாங்க உள்ளவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த புதிய தலைமுறையின் இந்த சக்தி விருதுகள் என்பது சென்னையை பொறுத்தவரையில் ஒரு விழா கோலமாக பார்க்கப்படுகிறது. கார்த்திகா. கண்டிப்பாக சுரேஷ், இந்த விருது வழங்கும் விழா குறித்து பல்வேறு செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.